ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமீஸ் டைரி விலாக். இன்றைக்கி ஒரு நாவற்பழ பொடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் நாவற்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த விதையை தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் அந்த விதையை எடுத்து ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு வெயில் நல்லா காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து மல்லாட்ட தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சிங்கன்னா மேலே இருக்க தோல் எல்லாம் வந்துடும். மேலே இருக்க தோலெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்க சீடு, அதாவது அந்த பருப்பும் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை இன்னும் ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு அதை பவுடர் பண்ணிக்கணும். இந்த நார்பழ பவுடரை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிக்ஸை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிடும். வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த விதையை நல்லா கையில் நசுக்கும்போது நல்லா நசுங்கிடும். அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பவுடரை ரெகுலராக சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கையால் தொட்டு பார்த்தா இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். அந்த பவுடரை வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் அரை ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் வெறு வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா சுகர் வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் ஆகிடும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதை எங்கள் அம்மா ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால்தான் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.